வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய் கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய் அவன் மனம் திருந்திட காண்பாய் பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் ீவினையை செய்யாதே பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே கர்மங்கள் செய்வாய் நல்லதை செய்வாய் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும் தர்மம் உன்னை கேட்டும் நல்லதை செய் என்றும் நல்லதை செய் நல்லதை செய் நாம் இப்பொழுது தர்மராஜ் தர்மராஜ்புரி என்ற தொடர் மூலமாக நாம் பாபாவின் சேவையை செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது ஒரு நிமிடம் ஆழ்ந்த அமைதியில் நின்று உலக ஆத்மாக்களுக்கும் எல்லோருக்கும் சரி அந்த தூய்மையான அதிர்வலைகளை கொடுப்போம் ஏகாந்தமாக இருந்து ஓம் நேற்று கூட நான் பார்த்தோம் என்னுடைய ஆதியான சம்ஸ்காரத்திலிருந்து என்னுடைய உணர்வை நீக்காமல் பொழுது என்னுடைய மேன்மையான குணம் இயல்பானதாக இருந்தது இந்த ஸ்தூலமான உலகத்தினுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக என்னை வென்று விட்டது இதை யார் புரிய வைத்தது சிவபாபா புரிய வைத்து விட்டார் நேரம் செல்ல செல்ல என்னுடைய தாழ்ந்த குணத்தினால் நான் பாதிப்பு அடைந்து விட்டேன் துக்கம் அடைந்துவிட்டேன் இதனால் என்னுடைய கர்மமானது இதனால் என்னுடைய கர்ம தத்துவத்தினால் நான் அந்த செயல்களை செய்ய அனுபவித்தேன் என்னிடம் முன்பு இருந்த அந்த பிரகாசமான பாக்கியமானது மங்க தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம் ஒன்றும் தெரியாமல் என்று சொல்லலாம் என்னை உடம்பு ஆட்கொண்டது என்று சொல்லலாம் இதுபோல என்னுடைய பயணம் தொடங்கும் தொடங்கும்பொழுது என்னுடைய வெளிப்புறமான அந்த பௌதிக உலகினுடைய படையெடுப்பு நிலைக்க தொடங்கிவிட்டது என்னுடைய ஆன்மீக உணர்வானது இன்னும் வலுவிழந்து விட்டது என்று சொல்லலாம் என்னுடைய இந்த ஸ்தூலமான உலகினுடைய அந்த குறுகிய மனப்பான்மை அந்த குறுகிய தன்மை அதிகமாக பார்க்கக்கூடியதாக ஆகிவிட்டது என்னுடைய கண்கள் அப்படியே ஆகிவிட்டது என்று சொல்லலாம் இது அனைவருக்கும் போதுமானது இல்லை என்று சொல்லலாம் நான் மற்றவர்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று நான் நினைத்ததன் காரணமாக எனக்கு சொந்தமான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து விட்டேன் கடைசியாக நான் சற்றும் எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த மாயை குடியவனாகிய ராவணனுடைய அழுத்தத்தால் நான் சரணடைந்து விட்டேன் இறுதியில் நான் யார் எந்த அடையாளத்தையும் விழுந்து விட்டேன் இந்த சூலமான ஆதிக்கத்தினுடைய அடையாளத்தை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் நான் இப்பொழுது தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இந்த பௌதிக ரூபம் என்ற நம்பிவிட்டேன் நான் உண்மையில் யார் நான் யாருடையவன் எதுவுமே தெரியாது என்னுடைய ஆன்மீக பொக்கிஷங்களுக்கும் என்னுடைய ஆன்மீக சக்திகளுக்கும் அந்த உரிய அதிகாரத்தை நான் எழுந்துவிட்டேன் விட்டேன் நான் சேகரிக்கும் கர்ம கணக்கானது என்னுடைய வருங்காலத்திற்கான வசனத்தை எழுதுகின்றது இப்பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு மேலாக என்னுடைய தாழ்ந்த அந்த இயல்பிருந்து நான் நடிப்பதால் தடுமாற்றம் கண்டுவிட்டேன் என்னுடைய ஒவ்வொரு செயலும் என்னுடைய அந்த சூழலான அந்த உலகத்தினுடைய அந்த பௌதிக ஆதிக்கத்தில் என்னை சுதந்திரத்தை பறித்து விட்டது எல்லாம் வீணாக்கிவிட்டது எல்லாத்தையும் எழுந்து விட்டேன் நான் சேர்த்து வைத்த பொக்கிஷங்களை என்னுடைய மேன்மையான குணங்களை எல்லாம் பறித்து விட்டது என்னை இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் வைத்து விட்டது அந்த கும்பகர்ண உறக்கத்தில் நான் உறங்கிவிட்டேன் என்னுடைய சொந்தமான அந்த பண்புகளையும் என்னுடைய சொந்தமான குணங்களையும் ஆனால் இழக்கவில்லை ஆனால் எனக்கு சொந்தம் என்ற நம்பிக்கை இழந்து விட்டேன் அவற்றை என்னால் எங்கேயுமே பயன்படுத்த முடியவில்லை ஒரு நல்ல காரியத்தை என்னால் பயன்படுத்த முடிய முடியவில்லை தோல்வி அடைந்து விட்டேன் என்னுடைய ஆன்மீக இயல்பிற்கு என்னுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு வித்த முழுவதுமாக இதை யார் புரிய வைக்கின்றார் சங்கமகத்தினுடைய சிவபாபா பிரம்மா பாபா மூலம் புரிய வைத்து விட்டார் அந்த கர்ம கணக்கு என்பது என்ன அப்படி என்று நான் என்னுடைய ஐந்து புலன்களுக்கு அடங்கி அந்த ஸ்தூலமான உலகிற்கு அடிமையாகிவிட்டேன் நான் மென்மையான இருந்தேன் என்னை இந்த ஆன்மீக உலகத்தில் யார் கண்டுபிடித்தது நீ எங்கிருந்தாய் உன்னுடைய உலகம் எங்கிருந்தது தெரியுமா அப்படி என்று சிவபாபா இந்த சங்கமுகத்தில் என்னை தேடி கண்டுபிடித்து அவர் வழிநடத்துகின்றார் சங்கமுகத்தில் கல்யாணிகாரி யுகத்தில் வைர யுகத்தில் நான் எப்படி உற்சாகம் அடைகின்றேன் இப்பொழுது நான் ஆச்சரியப்படுகின்றேன் இல்லை நான் அவரை கண்டுபிடித்தேனா இல்லை சிவபாபா என்னை கண்டுபிடித்தாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது இப்பொழுது இப்பொழுது எனக்கு அந்த இருட்டான அந்த அழுத்தம் வென்று விட்டது ராவணன் அந்த மாயை தவிர வெகு சில ஆதாரங்களே இப்பொழுது இருக்கின்றது இந்த உலகம் எவ்வாறு வெளிவரும் என்று நான் ஆச்சரியப்பட்டிருந்தேன் இந்த சூட்சமான ஆன்மீக சக்தி தெளிவாக அச்சுறுத்தக்கூடிய ராவணன் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது அந்த மிக கொடிய நோய் அந்த மிகிய தொற்று நோய் தலைமுறை தலைமுறையாக விவாதங்கள் நான் செய்து வந்து இருந்தேன் காமம் பேராசிரியினால் உலகமானது இப்பொழுது முழுவதுமாக ஸ்தம்பித்திருக்கின்றது இது போல சிவபாபா இந்த தர்மராஜாவாக இருந்து முறையில் சொல்லி கொண்டு வருகிறார் அந்த தர்மம் என்ன உன்னுடைய குணாதிசயம் என்ன என்ன உன்னுடைய பண்புகள் என்னால் என்ன நீ எங்கிருந்தாய் உன்னுடைய குணம் என்ன அப்படி என்று எல்லாவற்றையும் இயல்பாகவும் அன்பாகவும் தர்மராஜ் என்ற ரூபத்தில் அவர் புரிய வைக்கின்றார் அதனால் என்னுடைய எண்ணங்களை இப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் சரி என்னுடைய அதிர்ஷ்டத்தை என்னுடைய அதிர்ஷ்டம் என்னும் கோட்டை அந்த பேனாவை நான் போகின்றேன் உன்னுடைய உலகினுடைய அதிர்ஷ்டம் தெரியுமா இப்பொழுது அந்த அதிர்ஷ்டம் இப்பொழுது என்னுடைய கர்ம கணக்கிலிருந்து நான் எழுதப் போகின்றேன் அதுவும் பரமாத்மா எங்கே வந்திருக்கின்றார் சங்கமுகத்தில் வந்திருக்கின்றார் அவருடைய படிப்பினை நான் பற்று பெற்று கொண்டிருக்கின்றேன் சங்கமுகத்தில் இந்த நன்மை பயக்கும் நேரத்தில் எல்லா ஆத்மாக்களுக்கும் கர்மம் என்றால் என்ன செயல் என்றால் என்ன அந்த எதிர் செயல் என்றால் என்ன அதன் விளைவுகள் பற்றி இப்பொழுது எனக்கு புரிய வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார் சிவபாபா அதனால் என்னுடைய சொந்த உடலில் இருக்கிறது இந்த ஆத்மா இந்த ஆத்மாவானது ஒரு சாரதி ஆகிய அப்படி என்று உணர்ந்து ஆத்மாவும் உடலும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் ஒரு சந்தோஷம் ஆத்மா உடலும் இருந்தபோது தான் ஒரு துக்கத்தினுடைய அனுபவம் இருக்கின்றது இந்த அனுபவம் இந்த கர்ம பூமியில் இந்த சூலமான உலகில் ஏற்பட்டு விடுகின்றது இதையும் புரிய வைக்கின்றார் ஒவ்வொரு முரளி மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நடிப்பதற்கு ஒரு பாகம் இருக்கின்றது இது நாம் எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அதனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் செய்யும் காரியத்திற்கு ஒரு பலனை பெற்றே ஆக வேண்டும் நீ என்ன செய்தாலும் அது நல்ல செயல் இருந்தாலும் சரி தீய செயலாளிருந்தால் சரி அதன் பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் எங்கே பெற வேண்டும் இந்த உடலிலே நாம் அனுபவம் செய்து வே இருக்கின்றோம் அதனால் எல்லா ஆத்மாக்களும் அவர் அவர்களுடைய பாகங்களை நடித்தே ஆக வேண்டும் அந்த உடலினுடைய மூலமாக இந்த ஐம்புலன்கள் மூலமாக தங்களை வெளிப்படுத்தி கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் கூட இந்த கர்ம செயல்களை செய்யாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது செயல்களை துறப்பவர்களாக ஒருவர் கூட கண்டிப்பாக இருக்க முடியாது நாம் பார்த்திருப்போம் அது பணக்காராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாரும் செயல்கள் செய்த ஆக வேண்டும் இந்த கர்ம பூமியில் அதனால் ஆத்மாவானது செய்யும் செயல்களுடைய விளைவுகளை பொறுத்து பாதிப்பில்லாமல் இருக்க முடியாது இந்த கர்ம விதியானது நிபந்தனையற்று அனைத்திற்கும் பொருந்தும் அப்படி என்று தர்ம ராஜி அந்த தர்ம புரி என்ற ரூபத்தில் பாபா இப்பொழுது புரிய வைத்து விட்டார் அதனால் இப்பொழுதிலிருந்து இந்த நொடியிலிருந்து நான் அழகான பரமாத்மாவுடைய நினைவிலிருந்து ஒவ்வொரு செயலும் நான் சிரேஷ்டமானதாக அப்படி என்ற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நான் பாபாவிடம் சமர்ப்பிக்கின்றேன் ஓம் சாந்தி